வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் நான் எந்த ஒரு ட்ரேடையுமே ட்ரிகர் பண்ண மாட்டேன். நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜி தான் பெரிய காரணமாக இருக்குதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே போல் தான் நம்மளுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான டூல். நம்ம இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ்னால் கொஞ்சம் ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபாரெக்ஸில் ஈரோ யூஎஸ்டிக்கு வேறு மாதிரியும் யூஎஸ்டி ஜேபிஐக்கு வேறு மாதிரியும் இந்த மாதிரி பிப் கால்குலேஷன் மாறும். அதெல்லாம் போட்டு நம்ம மண்டே அடிச்சுட்டு இருக்க தேவையில்லாமல் இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அருமையான ஒரு ட்ரேடிங் செட்டப் பார்த்துடுறீங்க. அந்த செட்டப்புக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோன்னு முடிவாக இருக்குது சார்ட்டில், சரிங்களா? அப்போ இந்த ஸ்டாப் லாஸில் நான் வந்து $100 ரிஸ்க் பண்ணுறேன், $10 ரிஸ்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க்கு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா லாட்டை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். இது மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபாரெக்ஸில். எந்த பேருக்காக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஜேபிஐ பேர்ஸ்க்கு, யூஎஸ்டி பேர்ஸ்க்கு, கோல்டுக்கு, இண்டெக்ஸ்க்கு எல்லாம் வேறு வேறு கால்குலேஷன் இருக்குது பிப் வேல்யூ. அதை வந்து இது அழகாக பண்ணி கொடுத்துரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நேராக என்ன பண்ணுங்கள், இங்கே போயிருங்க, டவுன்லோட்ஸ் போயிருங்க. டவுன்லோடில் போயிட்டு ரெண்டு விஷயத்தை டவுன்லோட் பண்ணோம். ஒன்று வந்து இந்த இண்டிகேட்டர் டவுன்லோட் பண்ணோம். நீங்கள் MT4 யூஸ் பண்ணிடுறீங்களா, MT5 யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் MT5க்கு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இது MT4க்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ MT5க்கு இதை பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன், இது டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா MT5க்கான ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும். இங்கே ரெண்டு ஜிப் ஃபைல், MQ5 அப்படிங்கிற ஃபைலும் இருக்கும். நீங்கள் எதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் இந்த MQ5 தான் இருக்க போகுது. அதனால் நான் டைரெக்டாக இதை போய் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ஃபைலும் டவுன்லோட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க இண்டிகேட்டர் ஃபைலில் வந்து இப்படி ஜிப் ஃபைலாக இருக்கும். ஓகே, இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிப் ஃபைல் டெலிட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த MT5 MT4 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு டேட்டா ஓப்பன் டேட்டா ஃபோல்டர்னு கொடுங்க. இப்போ இந்த டேட்டா ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா MQ5 ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம அந்த ஃபைல்ஸை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இண்டிகேட்டருங்கிற ஃபைலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இண்டிகேட்டரை போடுறோம். இப்போ டவுன்லோட் பண்ணோம்ல, இதை தூக்கி அப்படிங்க போட்டுறேன். அடுத்து இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, ஸ்கிரிப்ட் ஃபோல்டரு, இந்த ஸ்கிரிப்ட்ஸ்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலில் போடுறோம். அவ்வளோதான், இப்போ நம்ம டவுன்லோடு பண்ண வேலை முடிஞ்சது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சரி டூல்ஸில் போயிட்டு இந்த மெட்டா கோட்ஸ் லாங்குவேஜ் எடிட்டர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் கோட் ஃபைலில் கம்பைல் பண்ணுறதுக்கான அந்த கம்பைலர் வரும். இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போன பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஃபோல்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இந்த MQ5 அந்த ஃபைல் தான் நம்ம சோர்ஸ் கோட் ஃபைலு. அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கம்பைல் இருக்குது பாருங்கள், இந்த கம்பைல் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கம்பைல் ஆகிட்டுருக்கும், ஜென்ரேட்டிங் கோட்னு வருது இல்லையா. இது கம்பைல் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி கோட் ஜென்ரேட்டர் 0 வார்னிங்ஸ் வந்துடும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து இதே மாதிரி ஸ்கிரிப்டை போய் கம்பைல் பண்ணோம், இந்த பிஎஸ்சி ட்ரேடர்னு இருக்க பாருங்கள், இதுவும் MQ5 ஃபைல் தான். இதை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி கம்பைல் கொடுங்க. ஓகே, இதுவும் எரர் இல்லாமல் கம்பைல் ஆகிடுச்சு. அப்போ இந்த மெட்டா எடிட்டரில் அவ்வளோதான் வேலை, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன போகிறோம், இந்த இண்டிகேட்டர்ஸ் போகிறோம், சரிங்களா. போயிட்டு பொசிஷன் சைஸ் கால்குலேட்டருக்கு பாருங்கள், ஏதோ ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த இதுதான் அந்த இண்டிகேட்டர். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துடும், இந்த ஒன் கிளிக் ட்ரேடை வந்து எடுத்துட்டுருவோம். ஓகே, இதுதான் அந்த இன்டர்ஃபேஸுங்க நான் சொன்னேன் பாருங்கள். இதில் நீங்கள் இந்த ரிஸ்க்குன்னு இருக்கு பாருங்கள், ரிஸ்க் பர்சன்டேஜில் பர்சன்டேஜாவோ இல்லை ரிஸ்க் யூஎஸ்டியில் அமௌண்ட்டாகவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா லாட் சைஸ் அதுவே கால்குலேட் பண்ணிடும், சரிங்களா. எவ்வளோ பொசிஷன் சைஸ் நீங்கள் போட்டிருக்க பாருங்கள், இந்த பொசிஷன் சைஸ் எவ்வளோ போடணும், லாட் சைஸ் எவ்வளோ போடணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி செட் ஹாட் கீன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அல்லது ஆல்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக என்ன வச்சுருப்பேன்னா கண்ட்ரோல் போட்டு இ வச்சுக்குவேன், இ ஃபார் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற மாதிரி. கண்ட்ரோல் இனா அந்த ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிடும், செட்டுன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள் ரெண்டு ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த லாட் சைஸ் எல்லாம் பாருங்கள், வால்யூம் இருக்குது பாருங்கள், 1.6, 1.4 இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கு இல்லையா. அது காரணம் என்ன அப்படின்னா
எனக்கு லாட் சைஸ் என்னங்கிறது முக்கியம் இல்லை, ஸ்டாப் லாஸ் தான் முக்கியம். இந்த அக்கௌண்ட்டில் இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் பாருங்கள், இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு $500 போகும், இந்த ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு அப்படின்னா $760 போகும். அதாவது 1:1.5 ரிஸ்க் மாதிரி நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த இண்டிகேட்டரில் செட் பண்ணது தான். எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள். பொதுவாக இங்கே போயிட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுனா சில செட்டிங்ஸை நான் மாற்றி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் சைஸ் கேல்குலேட்டரோட இண்டிகேட்டர்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் மாற்ற தேவையில்லை, இது என்னுடைய விருப்பத்துக்கு நான் மாற்றிருக்கேன். பாருங்கள், என்ட்ரி லைன் கலர் அப்படின் இருக்கு இல்லையா, நான் என்ட்ரி லைனாக எல்லோவில் வச்சுருப்பேன். ஸ்டாப் லாஸ் லைன் என்ன பண்ணிடுவேன், நான் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ரெட்டில் வச்சுருவேன். அதே மாதிரி டிபி லைன் டேக் ப்ராஃபிட் வந்து க்ரீனில் வச்சுருவேன். அப்புறம் என்ட்ரி லைன் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நான் வந்து ஒரு டேஷ் லைன் மாதிரி போட்டுருவேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு கீழே இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றா பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்கும் என்ன அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற செட்டிங்ஸ் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு இப்போ அதை பாருங்கள், ஒவ்வொரு ஃபீல்டையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகாக போட்டிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். வேறு எதையும் மாற்ற தேவை இருக்காதுங்க, இதை மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து டிபி இருக்குது பாருங்கள், எப்போவுமே ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1.5 அல்லது 1:1.25 இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இங்கே 1.5 இப்படி போட்டு வச்சுட்டு இந்த செட்டிங்ஸ் இப்போ நம்ம மாற்றணும் இல்லைங்களா, இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஒரு செட் ஃபைலில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மை பிஎஸ்சி செட்டிங்ஸ்னு போட்டிருக்கேன் பாருங்கள், இதை நான் போட்டு வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாறிச்சு அப்படின்னா நீங்கள் லோட் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த செட்டிங்ஸ் ஃபைல் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிங்கன்னா நம்ம போட்டு வச்சு அந்த செட்டிங்ஸ் லோட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது இங்கே ஷோ லைன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா லைன் காமிச்சிரும், ப்ளூ டாட்டர் லைன் வந்து என்ட்ரி லைனு, இது ஸ்டாப் லாஸ் லைனு. இப்போ ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டில் நான் ஒரு 1% ரிஸ்க் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த ட்ரேட் எடுத்துட்டேன், நான் உங்களுக்கு போடுறதுக்காக ஒரு 0.5% ரிஸ்க்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ 0.5% தான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ரிஸ்க் யூஎஸ்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். தெரியுதுங்களா, 500 250 மாறிடுச்சு. அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் ஒரு ட்ரேடில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லிடலாம். அல்லது டாலரில் சொல்கிறதுனால சொல்லிடலாம், ஒரு ட்ரேடில் $10, $20, $100 அந்த மாதிரி டாலராகவும் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம் சரிங்களா. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஸ்க் சைஸ் கால்குலேட் ஆயிரும். நம்ம அதை தான் நம்ம போடணும். இப்போ கண்ட்ரோல் ஈ நம்ம ஷார்ட்கட் செட் பண்ணோம் இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரேடு ட்ரிகர் ஆயிரும். அதுக்கு மேலே இந்த அல்கோ ட்ரேடிங் இருக்குது பாருங்கள், இதை எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த விண்டோவில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இந்த மெயின் டேப்பில் போயிட்டு ஷார்ட் ட்ரேடாக லாங் ட்ரேடான்னு சூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டாப் லாஸையும் டிபியும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்புறம் முக்கியமாக இந்த ரிஸ்க் பர்சன்டேஜ், நான் எப்போவுமே ஒவ்வொரு ட்ரேட்லேயும் 1% தான் ரிஸ்க் பண்ணுவேன். அதனால் 1% போடுவேன், சில ட்ரேடில் 0.5% போடுவேன், சில ட்ரேடில் 2% போடுவேன். அது ரிஸ்க் பர்சன்டேஜ் இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம்னா லாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிவிடும். கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஷார்ட்கட் கீ செட் பண்ணணும் இல்லையா, கண்ட்ரோல் இன்ட்டு அதை கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரேடு ட்ரிகர் ஆயிரும். நம்ம இங்கே கொடுக்குற செட்டிங்ஸ்க்கு ட்ரேட் ட்ரிகர் ஆயிரும். நம்ம எந்த கால்குலேஷனும் பண்ண தேவையில்லை. அது போக அடிஷ்னலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மற்ற டேபிள்லாம் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படியே விட்டுருவாங்க. இந்த டேபிள்லாம் எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன். ஸ்கிரிப்டில் போயிட்டு வேணால் ஆர்டர் நம்ம கமெண்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். இங்கே கமெண்ட் செக்ஷன் இருக்க பாருங்கள், இங்கே வந்துடும். நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது எந்தெந்த ட்ரேடை எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி என்னென்ன டைம் ஃப்ரேமில் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான க்ளூவை நீங்கள் இங்கிருந்து பார்த்துக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடு டார்கெட்டை நெருங்கிட்டு க்ளோஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்குது, ஸ்டாப் லாஸையோ டிபியோ நீங்கள் மாற்றணும் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சார்ட் என்ட்ரி எப்படி எடுத்தீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த டெசிஷன்லாம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் அந்த கமெண்ட்ரி போட்டு வச்சுக்குவேன். அவ்வளோதான். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரெக்ஸில் வந்து பிப் கால்குலேஷன் ஒவ்வொரு பேருக்கும் மாறும். நீங்கள் ரிஸ்க்கை வந்து மேனுவலாக உட்காந்து கால்குலேட்டர்லேயோ இல்லை வேறு ஏதாவது டூல் வச்சோ பண்ணுறது ரொம்ப சிரமம். நீங்கள் அழகாக இந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஓகே, இந்த ட்ரேடில் நம்ம ஒரு ஷார்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சு நான் போகிறேன். அதே தான் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் நீங்கள் ஒவ்வொரு தடையும் இப்படி ஆட் பண்ண வேண்டாம். அது ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஃபைலில் போய் சேவ் டெம்ப்ளேட்னு கொடுத்து பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர்னு ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ நீங்கள் அந்த சார்ட் அந்த டெம்ப்ளேட்டை லோட் பண்ணாலே இந்த இண்டிகேட்டரோட தான் வரும். இங்கே எனக்கு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஷார்ட்னு தெரியணும். இங்கே என்ன தெரியுதோ அதுதான் நம்ம ட்ரேடு. இப்போது நம்ம ஒவ்வொரு ட்ரேட்லேயும் நம்ம எவ்வளோ ரிஸ்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரீடிஃபைன் பண்ணி ஒரு டூலில் வச்சு அழகாக நம்ம பண்ணுறோம் பாருங்கள். இந்த மணி மேனேஜ்மெண்ட் தான் நம்ம லாங் டேர்ம் ட்ரேடிங் சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த ஒரு இண்டிகேட்டர் தான் நான் சொல்லுவேன். ஈவன் மூவிங் ஆவரேஜ் கூட ஆரம்பத்தில் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் இல்லாமல் கூட ட்ரேட் பண்ணலாம். வெறும் பியூராக ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் எந்த ட்ரேடையும் நான் ட்ரிகர் பண்ணுறது இல்லை. அது என்னுடைய லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு பெரிய துணையாக இருக்குது. அதனால் இதையும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்க்கு உள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகுது, டிபி ஹிட் ஆகுது, அதெல்லாம் வேற. ஆனால் இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், ஒவ்வொரு ரிஸ்க்கையும் டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழில் கூட சொல்லுவோம்ல, வந்தாமல போனால், அதாவது வரும்போதெல்லாம் மழை மாதிரி வரணும், போகும்போதெல்லாம் முடி மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான் போகணும். வந்தால் $100, போனால் $50, வந்தால் $200, போனால் $50, வந்தால் $500, போனால் $100. எப்போவுமே போகிறது, அதாவது ஸ்டாப் லாஸு ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும், ரிவார்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், அட்லீஸ்ட் 1:1.5 நம்ம ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இருக்கணும். நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். MT4 பண்ணிக்கலாம், MT5 பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் தயவு செஞ்சு யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் குறிப்பாக ஃபாரெக்ஸில் நம்ம எந்த ட்ரேடும் பண்ண வேண்டாம், அதை நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு டிசிப்ளினை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும், உங்களுடைய சார்ட் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸையும் மாற்றும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக இப்போ 1% ஸ்டாப்பில் ஹிட் ஆனாலும் 10 ட்ரேடு ஹிட் ஆனால் கூட என்ன ஆகும், 10% லாஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை ட்ரேடர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய கேபிட்டல் ஃபுல்லாக தொலைச்சி தொலைச்சி புதுசு புதுசாக உள்ள பணத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இதில் ரொம்ப குறைவாகும். ஏன்னா 100 ட்ரேட் நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக லாஸ் ஆனால் மட்டுமே அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படி ஆனால் மட்டுமே உங்கள் அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆகும். இந்த ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஒரு ரூல் வந்து ஒரு கோல்டன் ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பாதி ட்ரேடராக சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் எல்லோரும் இந்த டூலை பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.